நெசவு தொழில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஜிஎஸ்டி, அதற்கு முன்னால் பண மதிப்பிழப்பு, அதுக்கு பிறகு வந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பலவேறு குழப்பங்கள், ஒவ்வொரு நிலையிலையுமே வந்து வெவ்வேறு விதமான ஜிஎஸ்டி வந்து இங்கே நெசவுக்கு விதிக்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் இன்றைக்கி மிக மோசமாக நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இன்னைக்கு கோவிட் காலகட்டத்தில் அதற்கு பிறகு இந்த தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு மீட்டெடுக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த விதமான உதவிகளையும் செய்யவில்லை. சாயம் அப்படிங்கிறத சாயப்பற்றைகளால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. காவிரி ஆற்றில் வந்து சாய கழிவுகள்லாம் கலக்கக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் புதியதாக அமைச்சர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் நெருங்கியவர்கள் புதிதாக சாயப்பற்றைகளை இன்னைக்கு எப்படி அவங்களுக்கு அனுமதி கிடைத்ததுன்னு தெரியல. ஆனாலும் புதிய சாயப்பற்றைகளை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மேலும் முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நிலையை மிக மோசமாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அதை தாண்டி நூல் விலை வந்து ஏறியிருக்கு. அதனால் இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அதோடு சேர்த்து இந்த பெட்ரோல் டீசல் விலை இருக்கக்கூடிய அந்த சூழலில் மத்திய அரசாங்கம் காரணமே இல்லாமல் உலக சந்தையிலே பெட்ரோல் டீசல் விலை இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தொழிலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. லாரி வைத்திருக்கக்கூடியவர்கள் பொருட்களை சந்தைகளுக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் வந்து 110 வந்து அதை வந்து வாக்குறுதியாக அளித்தார்கள், அறிவிப்பு செய்தார். ஆனால் இது வரைக்குமான எந்த வந்து வித முன்னெடுப்புமே எடுக்கலையே. அது வெளிப்படையாக சொல்லுங்கள். இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து அனுமதி அளிக்கவில்லை என்று ஏன் அழுத்தம் கொடுக்க? ஒரு கூட்டணியில் தான் இருக்காங்க, அழுத்தம் கொடுத்து வாங்க முடியுமே. ஆனால் அதை செய்கிறதுக்கு எந்தவித முயற்சிகளையுமே எடுப்பதாக தெரியவில்லை. இந்த ஆட்சி நீட் தேர்வுகளை வந்து வழக்காடு மன்றத்தில் வந்து அதை எதிர்த்து வாதிட்ட போது கண் துடைப்புக்காக மட்டும்தான் அதை செஞ்சாங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முழு மூச்சாக நீட் தேர்வுகளை ரத்து செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுப்போம் என்று தளபதி அறிவித்திருக்கிறார். அனைத்து கட்சிகளும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க, எந்த நேரத்திலும் தேர்தல் சந்திக்க திமுக தயாராக இருக்கு? இப்பொழுது இல்லைங்க, 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் தயாராக இருந்தோம். எப்பொழுது தேர்தல் அறிவித்தாலும் நிச்சயமாக தேர்தலை மட்டுமில்லை வெற்றியையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கட்டும். முதலமைச்சருக்கு வந்து அடிக்கல் நாயகன்னு சொல்லிட்டு இப்போ பரப்புரில் எல்லாத்துக்குமே வந்து நான் இப்போ அடிக்கல் நாட்டுறேன், அடுத்த முறை முதல்வராக வந்து அதை நான் திறந்து வைப்பேன், எது வந்து நான் திறந்து வைப்பேன்னு ஒரு பிரச்சாரம் செய்கிறார். இல்லைங்க, அவர் முதல்வராக வரமாட்டார்னு அவருக்கே தெரியும். அதனால் வந்து அவர் திறந்து வைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. திறந்து வைக்கக்கூடியவர் ஏன்னா அடிக்கல் நாட்டிட்டு இதோட விட்டுருவாங்க. அந்த பணிகளை செய்து முடித்து திறந்து வைக்க போகிறவர் தளபதி அவர்கள் தான். விவசாயிகளுக்கான உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு விவசாயிகளுடைய இலவச மின்சாரம், நெசவாளர்களுடைய இலவச மின்சாரம் ரெண்டையுமே கேள்விக்குறியாக்கிட்டு இவங்க வந்து யாருடைய பெயரால் ஆட்சி நடத்துகிறார்களோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் இருந்த வரைக்கும் உதயமின் திட்டத்தை எதிர்த்தார், தொடர்ந்து எதிர்த்தார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை தான் அவங்க எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிமுக பழனிசாமியுடைய ஆட்சி உதயமின் திட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தான் போய் வந்து கையெழுத்தே போட்டிருக்காரு. போட்டு இன்றைக்கி அதை ஏற்றுட்டு இப்போ இலவச மின்சாரம் கொடுப்பேன், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பேன்னு இதெல்லாம் மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் களத்திலே அதிமுகவை மட்டுமே எதிரியாக நினைத்து நாங்கள் செயல்பட்டிருக்கோம். நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு என்பதும் எங்களுக்கு தான்.